ஹலோ இவ்யான் வெல்கம் ல விஷ் குழுவார் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸாக பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியான இந்த திங்கக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாக தகவல் கல்வி திட்ட நிதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார் உடல்நலக் குறைவால் காலமான இசையை திருச்சபையின் தலைவர் போதகர் எஸ்ரா சர்க்குணத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகழாரம் அனைத்து சமூகத்தின் நன்மதிப்பையும் பெற்றவர் என புகழஞ்சலி இசையை திருச்சபை போதகர் எஸ்ரா சர்க்குணம் மறைவுக்கு அரசியல் கட்சி பிரபலங்கள் உள்ளிட்ட பல இரங்கல் கடைசி வரை சமூக நீதி போராளியாக வாழ்ந்தவர் அவரது மறைவு சமூக நீதி களத்தில் பேரிழப்பு என்று கி வீரமணி அஞ்சலி தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் பதினாலாயிரம் பேருக்கு டெங்கு பாதிப்பு தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருப்பதாக பொது சுகாதாரத்துறை தகவல் ரவுடி ஜெய்சிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக்கொலை சென்னை நீலாங்கரையில் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற நிலையில் என்கவுண்டர் இலங்கை அதிபர் தேர்தலும் ஆட்சி மாற்றத்தாலும் தங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை விழுப்புரம் அருகே உள்ள முகாம்களில் தங்கியுள்ள அகதிகள் கருத்து தங்களது உறவினர்களை கொன்ற ஊருக்கு திரும்பிச் செல்ல மாட்டோம் என அவர்கள் ஆதங்கம் கொடைக்கானலில் ஏற்பட்ட நிலவெடிப்பின் தொடர்பாக இன்று ஆய்வு மேற்கொள்வதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது மேற்கு வங்கத்தை ஒற்றி இன்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்கள் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இளநிலை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்பிற்கு இன்று கலந்தாய்வு தொடங்குவது குறிப்பிடத்தக்கது அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா மாநாட்டில் தலைவர் விஜயின் பேச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்தாக இருக்கும் என அக்கட்சி நிர்வாகிய தகவல் போதைப்பொருட்கள் விற்பனை செய்ய ஒட்டுமொத்த தமிழகத்தையே திமுகவினர் குத்தகைக்கு எடுத்துவிட்டனர் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் விமர்சனம் பத்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்த தினக்கூலி பயணியாளர்களை பணி நியமனம் செய்யாவிட்டால் திமுக அரசை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம் எச்சரிக்கை திருவள்ளூர் அருகே அதிநவீன மெய்நிகர் தயாரிப்பு கூடத்தின் துவக்க விழா ஹோலிவுட்டில் பயன்படுத்திய சென்னையில் இல்லாத வசதியை மேம்படுத்தி தந்துள்ளதாக இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் பெருமிதம் மோடி ஆட்சியை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என கூறுவதா தமிழிசை சவுந்தரராஜருக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் மாணவர்கள் தங்களுக்கு இணையான எடையுள்ள புத்தகப் பைகளை சுமந்து செல்லும் கொடுமைக்கு உடனே முடிவு கட்ட என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல் அரசு மருத்துவமனைகளில் ஓய்வறை இல்லாமலும் இருபாலின கழிப்பறை முறையாலும் அவதிப்படுவதாக பயிற்சி பெண் மருத்துவர் குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி இயக்கத்தின் அனுராகுமார திசநாய்கே வெற்றி இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக இன்று பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரம் இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள அனுராகுமார திசநாயக்கியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் உங்களுடன் நெருக்கமாக பணியாற்றும் ஆவலாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் பதிவு காங்கிரசின் அகில இந்திய இளைஞர் பிரிவுக்கு தலைவராக உள்ள பி வி ஸ்ரீனிவாசுக்கு பதிலாக புதிய தலைவராக உதய் பானு சிப் நியமனம் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உத்தரவு செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய வரலாற்று சாதனை முதன்முறையாக ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் ஒரே சமயத்தில் தங்கம் என்று அசத்தினர் உலக டெஸ்ட் சாம்பியன் புள்ளிப்பட்டியில் வெளியீடு முதலிடத்தை தக்கவைத்த இந்தியா ஈஸ்ட் பெங்கால் அணிக்கு எதிரான ஐஎஸ்எல் போட்டி ரெண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் கேரள பிளாஸ்டர்ஸ் வெற்றி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி ஆறுதல் வெற்றி டெல்லியில் சந்தன்மந்த் பகுதியில் ஆம் ஆத்மி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக சாடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஆர்ஸ் எஸ் தலைவர் மோகன் பகுதிக்கு ஐந்து கேள்விகளை எழுப்பினார் அரவிந்த் கெஜ்ரிவால் லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு மேற்குவங்க வெள்ள பாதிப்பு விவகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீண்டும் கடிதம் ரயில்களில் பயணச்சீட்டு இன்றி பயணப்பெறவை கண்காணிக்க சிறப்பு நடவடிக்கை ரயில்வே அமைச்சகம் முடிவு ராஜஸ்தானில் ஒரு மணி நேரத்தில் ஐந்து லட்சம் மரக்கன்று நட்டு சாதனை நூற்றி இருபத்தி எட்டாவது காலாட்படை பிரிவு மற்றும் ஜெய்சல்மார் மாவட்ட நிர்வாகம் இணைந்து முன்னெடுப்பு பெங்களூருவில் பெண்ணை கொன்று உடலை ஐம்பது துண்டுகளாக கூறு போட்ட வழக்கு எட்டு தனிப்படை அமைத்து கொலையாளியை தேடும் பணி தீவிரம் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாக அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது